கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தோட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பக்கம், அதாவது ஐப்பந்தாங்கன்னு சொல்லலாம் காட்டுப்பக்கம் சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் மிடில் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேசிங் 30 feet ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலேருந்து எக்ஸாக்டாக வந்து 1 kilometer வரும். ரொம்ப டீசென்ட் லொக்காலிட்டி. மழைக்கு தண்ணி வந்தது அப்படின்னு தண்ணி வராத ஒரு ஏரியா. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தான் மார்க் ஆகிருக்கு உங்களுக்கு. ஒரு அடி, அதாவது மழை பெய்யும் போது தண்ணி எல்லா ரோட்லேயுமே, இப்போ பெஞ்ச ஹெவி மழைக்கு எல்லா ரோட்லேயுமே நிற்கும். அது மாதிரி இந்த ரோட்டில் நின்று வடிஞ்சது தான். நீங்கள் பக்கத்தில் வந்து எல்லார்ட்டையும் விசாரிச்சிக்கலாம், ரோட்டில் எங்கேயுமே தண்ணி நிற்கல. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு புது வீடு, லக்ஸரி பங்களானே, மினி பங்களானே சொல்லலாம், அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. இது உங்களுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்ட்ரீட்டு. ஆப்போசிட்டில் வேக்கண்ட் லேண்டு. அது இப்போதைக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டில் இருக்குது, அப்படி தான் இருக்குது. சரி, டெவலப்மெண்ட் கிடையாது, ஒரு ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்பயுமே உங்களுக்கு காற்று வசதி வந்து ரொம்ப நல்லா வரும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்க் இருக்குது, ஆப்போசிட்லேயே அங்கே வந்து பார்க். உங்களுக்கு அந்த பார்க்கில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு ஈவினிங்கில் வயசானவங்க இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஏரியா. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்கலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. மினி பங்களானே சொல்லலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 bedroom, மேலே வந்து 3 bedroom டியூப்ளெக்ஸாகவும் பண்ணியிருக்காங்க. 2 covered கார் பார்க்கிங், நார்த் ஃபேசிங், 30 feet ரோடு. உள்ளே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரில் கேட், ஃபோல்டபுள் டைப் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கார் அழகாக நீங்கள் மேலே ஏற்றுறதுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். 2 shift கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 காரும், எஸ்யூவி கார் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து தாராளமாக விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு மினி கார் விடலாம். அந்தளவுக்கு தான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 1 to 2 feet வரைக்கும் ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங்காக அவங்களே வச்சுருக்காங்க. சின்னதாக செம்பருத்தி செடி இது மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாசலில் கார்டன் சின்னதாக வச்சுக்கலாம். நீங்கள் டெட் எண்டு ஸ்ட்ரீட்டுன்றதால கார் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் நிறுத்திக்கலாம். இங்கே ஒரு காரும் அங்கே ஒரு காரும் நீங்கள் நிறுத்திக்கலாம். 2 கார் நீங்கள் வெளியில் நிறுத்தலாம், 2 கார் உள்ளே நீங்கள் நிறுத்தலாம். தாராளமான கார் பார்க்கிங் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங். சுற்றி வந்து 1 feet உங்களுக்கு வந்து கேப் விட்டுருக்காங்க. 1 to 2 feet மேலே கேப் விட்டுருக்காங்க, செட் பேக் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா. நல்ல பில்லர் போட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் மேலே இருக்குது. பியூட்டிஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பயமும் கிடையாது. சிசிடிவி இருக்கிறதால நீங்கள் வந்து வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். யார் வராங்க போகிறாங்கன்னு நீங்கள் ரெகுலராக உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இது டாய்லெட் கிடையாது, பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு நீங்கள் ஏதாவது ரிலேட்டிவ் யாராவது வராங்க இல்லை டிரைவர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒன்லி பாத்ரூம் மட்டும் தான், அது டேப் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குளிக்கிறதுக்கு மூஞ்சி கை கால் கழுவுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது வெளியிலேருந்து வர ஆளுக்காக மோட்டருக்கு தனியாக வந்து க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே போகிறதுக்கு தனியாக படிக்கட் கொடுத்துருக்காங்க, மேல் வீட்டுக்கு தனி படிக்கட். அதனால் கீழே வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டலாம் இல்லை மேலே வாடகைக்கு விட்டுலும் கீழே இருக்கலாம். நார்த் ஃபேசிங் எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேசிங், நார்த் ஃபேசிங்லேயும் வீடு வந்து கொடுத்துருக்காங்க. க்ரில் கேட், என்ட்ரன்ஸ் வந்து க்ரில் கேட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒரு க்ரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானோடனே பாருங்கள், ஏற்கனவே ஹைட் ஏற்றிருக்காங்க. அதுலேருந்து திருப்பி 2 படி வச்சு உங்களுக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க. உள்ளே வந்தோடனே டீக்கு வீட்டில் வந்துட்டு டோர் பண்ணியிருக்காங்க. டீக்கு வீட்டில் டோரு நல்ல லாக் சிஸ்டம் டீக்கு வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹால், இதில் டிவி இது வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே வந்து பூஜை ஸ்டாண்ட் வந்து பண்ணலை, தேவைன்னா அவர் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. பட் அது வந்து அடிஷ்னலாக தான் கொஞ்சம் பண்ணி தர முடியும், அடிஷ்னல் காஸ்ட்டில் தான் வரும். மேபி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பெரிய ஹால், நல்ல பெரிய ஹாலு. இங்கேயும் ஒரு வாஷ் மிஷின் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், வாஷிங் மிஷின் வைக்கலாம், இல்லை பூஜை ரூமாவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்பேஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து டேப் இங்கே கொடுத்துருக்காங்க, வேணாம் வந்து கீழே வந்து லைன் இருக்குது. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை வாஷிங் மிஷினாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்து கிச்சன், கிச்சன் வந்து நார்மல் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் மாடல் கிச்சன் பண்ணிக்கலாம், இல்லை அவரையே நீங்கள் மாடல் கிச்சன் பண்ணித்தர சொன்னீங்கனாலும் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நல்ல டைல்ஸ்லாம் வந்து நல்லாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, ஸ்லாப் நிறைய கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலேயும் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பின்னாடி சின்னதாக வந்து ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி. சப்போஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிது யூஸ் ஆகும். உங்களுக்கு வீட்டை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் கேப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 bedroom. இப்போ நம்ம வந்து இங்கே காமன் பாத்ரூம் இருக்குது, அதை பார்த்துலாம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இனிமேல் தான் பண்ணணும். நல்லா ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு.
நல்ல ஹைட்டு, கிட்டத்தட்ட 10 அடிக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், இதுதான் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் ஸ்பேஸும் வந்து போதுமான அளவு இருக்குது. பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு இன்னும் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணலை. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன கம்பெனி வேணும்னா கூட நீங்கள் அவர்கிட்ட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி போடுங்கன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் போட்டு தருவாங்க. காமன் பாத்ரூம் பார்த்துட்டோம், இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், மேலே வந்து ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஸு ஸ்டோரேஜுக்கு. கீழே ரெண்டு பெட்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நம்ம பார்த்துட்டோம். மேலே இப்போ போகலாம். மேலே வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, கீழே விட மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பேஸ் எல்லா பெட்ரூமே போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. மேலே போகலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம், படிக்கட்டும் தாராளமாக இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, இங்கே ஏதாவது நீங்கள் எதாவது டெக்கரேஷன் பண்ணி ஃபோட்டோஸோ இல்லை லைட்டிங் பண்ணி பண்ணலாம், அதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்த உடனே உங்களுக்கு வந்து பெரிய பால்கனி, இங்கே பாருங்கள், இதுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, என்ட்ராவது கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி போகிறது தனி படிக்கிட்டு இருக்குது. இப்போ யாராவது வேலைக்கு வராங்க, சர்வீஸ் பண்ண வராங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்குக்கு வராங்கன்னா அவங்களும் வந்து தனியாக வர்றதுக்கு வழி வந்து இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலி இடம், அது எப்பயுமே டெவலப் மேக்ஸிமம் ஆகாது, அதனால் உங்களுக்கு வந்து காற்று வசதி ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் பால்கனி, இதுக்கு லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. வேறு நீங்கள் ஊஞ்சல் போனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ளோர் வந்து உடன் ஃப்ளோரில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நார்த்து பேசிங்க என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம். உள்ளே டியூப்ளெக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது கீழே பார்த்த மாதிரி கதவு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி பெரிய ஹால், டிவி யூனிட் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இங்கே வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க, பூஜை கபோர்ட். மேலே பாருங்கள், ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணி அவரே டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம், லைட் வித் லைட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. இல்லை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணணாலும் பண்ணிக்கலாம். கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இதை தான் நீங்கள் கபோர்ட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய ஹாலு. ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் கிச்சன், இதுக்கு டோர் எதுவும் போடல, நீங்கள் கிளாஸ் டோர் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். கீழே பார்த்ததை விட இந்த கிச்சன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காரு. கீழே பண்ணலை, மேலே லக்ஸரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் 180 தான் கோட் பண்ணியிருந்தார், ஃபைனல் ப்ரைஸாக அவர் வந்து 180 அப்படி தான் கோட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கபோர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருந்தாங்க. கபோர்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அந்த கபோர்டுக்கான காஸ்டிங் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. நல்ல கபோர்டெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு. இதுலேயும் பாருங்கள், ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு பில்டர் நேரில் நிறைய இடங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. பின்னாடி வந்து யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கலாம், ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக இங்கே ஒரு கேப் கொடுத்து அதுக்கு வந்து கிரில் பண்ணியிருக்காங்க. நல்ல மாடுலர் கிச்சன், ஹாலு கிச்சன் பார்த்துட்டோம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இதை பார்த்துடலாம். இதில் அட்டாச்சு பாத்து, வாட்ரூம் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்லாம் லைட் ஃபிக்ஸிங் பண்ணல, இருக்கான்னு பார்த்துருவோம். இல்லை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இதுவும் பாத்ரூம் நல்ல, மேலே வந்து பில்லர் பாருங்கள், நடுவில் நல்லா ஸ்ட்ராங்காக பில்லர் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வாட்ரூம், மேலேயும் உங்களுக்கு வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு ஸ்டோரேஜ் கபோர்ட் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம், இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்லா வாட்ரூம் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் நம்ம பார்த்துடலாம், இதில் லைட் இன்னும் போடல. இதோட அட்டாச்சு பாத்ரூம் இந்த கபோர்ட் பாருங்கள். இப்போது மேலே மாடி மேலே டியூப்ளெக்ஸ்
உள்ளே படிக்கட்டு வச்சு மேலே ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அழகாக நீங்கள் கீழே வாடகை விட்டு மேலே இருக்கலாம், இல்லை மேலே வாடகை விட்டு நீங்கள் கீழே தங்கிக்கலாம், இல்லை ரெண்டுமே நான் வாடகைக்கு தான் விட போகிறோம், தாராளமாக விடலாம். இதுக்கான கிளைண்ட்ஸ் நாங்களே கொடுக்கலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டை வரைக்கும் பொறுத்தவரைக்கும்னா, நான் வந்து என் பசங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அவர் ரெண்டு டாக்குமெண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. கீழே ஒரு ஒரு கிச்சனாகவும் மேலே ஒரு கிச்சனை போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு டாக்குமெண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செலவும் கம்மியாகும். ரெண்டு பேர் பேருங்களும் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கும்போது அது தனித்தனியாக பிரித்து கொடுத்த மாதிரியாக இருக்கும், அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு சின்ன ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க, சிட் அவுட் ஏரியா மாதிரி. மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சிட் அவுட் ஃபேமிலியோட யூனியில் வந்து உட்கார மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த வால்பேப்பரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது உள்ள ஒரு பெட்ரூம், இது ரொம்ப நல்ல பெரிய பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்து, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய பெட்ரூமு. இது நீங்கள் பெட்ரூமாக ஹோம் தேட்டரும் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பாத்ரூம் ரொம்ப பெருசு, இந்த வீட்டிலே இருக்கிறது அந்த பாத்ரூம் பெருசு. இங்கேயும் கப்போர்ட் பண்ணியிருக்காங்க, வாட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் ரெண்டு ஃபேன் போடுறவங்க ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காரு, லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னா உள்ளே பண்ணிக்கலாம். இந்த ரூமில் நிறைய கப்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலே வந்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் மண்ணு கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கார்டன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மேலே மொட்டை மாடி கொடுத்துருக்காரு, அதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் வந்து ரூம் போனோன்னா போட்டுக்கலாம். இங்கே வந்து அந்த படிக்கட்டு சொன்னீங்களா, அது வெளியில் வர இடம். வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.85 crore. அந்த கப்போர்ட் பண்ணதுக்காக ஒரு 5 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. மினிமம் தான் உங்களுக்கு வந்து நெகோசியேஷன் இருக்கும், ஒரு 2 lakh 3 lakh நீங்கள் பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 lakh வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நெகோசியேஷன் நடக்கும். ஏன்னா பில்டர் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணுறவர் பண்ணுறவர் கரெக்டாக ப்ரைஸும் கோட் பண்ணுற ஒரு பர்சன். எனக்கு கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 90 lakh வந்துடும். இப்போ இருக்கிற லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 90 lakh வித் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், இது அவரோட காஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 90 lakh. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 square feet கட்டியிருக்காரு, லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து 2500 போட்டாலே கிட்டத்தட்ட அது ஒரு 90 lakh வந்துருச்சு. 90 plus 90 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 180 வந்துருச்சு. ப்ளஸ் இன்டீரியர் கப்போர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து அவர் கோட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது மிஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி ஒரு சின்ன வீடு தேடிட்டு உங்களுக்கு ஒரு சூட்டபிளாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க, உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் நான் கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேர்க்குறது எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.